சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எட்லைன்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன்கள். இன்று சார்வரி வருடம் மார்கழி 6 நாள், டிசம்பர் 25 அன்று வைகுண்ட ஏகாதசி, டிசம்பர் 27 அன்று பிரதோஷம். இந்த வாரம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 21/12/2020 அன்று மாலை 4:30 மணி வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 24/12/2020 அன்று மாலை 4:35 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 26/12/2020 அன்று மாலை 5:20 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சந்திரன் செவ்வாய். 24/12/2020 அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். இனி 21/12/2020 முதல் 27/12/2020 வரையிலான ராசி பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்றர்களே, இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் 10 வீட்டில் இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே அதற்கான பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. நீங்களே யோசிக்கலாம்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், பலன் இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு யோசித்து வேலையில் தேவடைஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் மேலதிகாரிட்ட நன்மதிப்பு இழந்துடுவீங்க. நன்மதிப்பு இழந்துட்டீங்க அப்படின்னாலே வேலையில் வச்சுக்கலாம வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுங்கள், அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. எந்த விஷயத்தையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிறதுனாலே உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடும். அதனால் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேஷனாக இருங்க, அது நல்லதாக இருக்கும். இங்கே எவ்வளோ டென்ஷனாக எவ்வளோ கவலையாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா டென்ஷன் கவலை மறந்துடும். ஏன்னா உங்கள் மனைவி இல்லை கணவன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பிரச்சனை பெருசாகவும் பார்த்துக்குவாங்க. அதனால் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கோபத்தை காட்டாமல் இருங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு எதிர்பாராத தனவரம் உண்டு. அது ரகசியமான முறையில் கூட இருக்கலாம், அதாவது இல்லீகலான முறையில் கூட சில பேருக்கு பணம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வருமானம் உங்களுக்கு ஏதாவது இழப்பீடு இருந்துச்சு, பழைய பாக்கி கடன் ஏதாவது கொடுக்கணும், இல்லை ஏதாவது வாங்க வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு முக்கியமான தேவைகள் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கல்யாண மாணவங்களுக்கு மாமியார் சைட்லேருந்து ஹெல்ப் நிறையா கிடைக்கும். அது பணமாகவும் இருக்கலாம், இல்லை பொருளாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு மாமியார்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக வரும். வேலையில் இருக்கிறவங்க உங்கள் மூத்த அதிகாரிக்கிட்ட ஸ்மூத்தாக போகிறது நல்லது. ஏன்னா வந்து ஏதாவது அவங்க சொல்லி நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறது வேலையை செஞ்சுடுங்க. இல்லைனா அவங்கக்கிட்ட நீங்கள் பகமை பாராட்டுறதுக்கான நேரம் இது. அது உங்கள் உங்கள் வேலையிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதனால் அவங்க என்ன சொன்னாலுமே அதை கேட்டுட்டு நீங்கள் சுமூகமாக போயிடுங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு நிறைய பொருளாதார சிக்கலும் ஏற்படலாம். அந்த வேலையில் வெற்றி பெறுறதுக்கு ரொம்ப 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 கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அந்த கடின உழைப்பை போட்டால் தான் கொஞ்சம் வெற்றியாவது உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்த பணம் கூட உங்களுக்கு ஏதாவது விதத்தில் செலவாயிட்டு தான் இருக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ரொம்ப தடுமாறுவீங்க. இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்ற டைலமோலே இருப்பீங்க. மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட தொழிலில் கூட உங்கள் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போகும். வீட்டில் இருக்கவங்க சொல்கிற அட்வைஸை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியல, ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ அல்லது அப்பா அம்மா இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை கேளுங்க. அந்த ஆலோசனை சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் எடுத்து உங்கள் தொழிலில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ராசிக்கு சந்திரன் 12 இடத்துல வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கோங்க. முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா அதை உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. உங்கள் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செலவு பண்ணுறத பார்த்து செலவு பண்ணுங்கள். ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிறதுன்றதுனால செலவுகளும் அதிகரிக்கும். தேவையான அளவுக்கு மட்டுமே செலவு பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான தேவையில்லாத ஆடம்பர செலவை எதையும் பண்ணாதீங்க. உங்கள் ராசியிலே சந்திரன் வரும்போது உங்கள் மனக்குழப்பம் இன்னும் அதிகமாகும். தேவையற்ற விஷயம்லாம் உங்கள் மனசில் போட்டு அதை போட்டு உழப்பிட்டு இருப்பீங்க. ஸோ அது எந்த விஷயம் மாதிரி தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன விஷயமோ அந்த ஒரு வேலையில் செய்யணுமா இல்லை ஒரு தொழிலில் இருக்கணுமா அந்த விஷயத்தை மட்டும் போட்டுக்கோங்க. 3 நம்பர் விஷயத்தையும் தலையில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால் உடம்பு வந்து பாதிப்பாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் உடம்பு உங்களுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அதிகமாக ஏதாவது நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மன அழுத்தம் காரணமாக உங்களுக்கு நோய்கள் அதிகமாக வரதுக்கான நாள் இது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டு டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா அப்படின்னா கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு உடம்பில் சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான ரீசன் அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கிட்டு இருக்கணுன்றதுனால தான். டிசம்பர் 24 தேதி உங்கள் ராசிக்கு 12 வீட்டில் செவ்வாய் வரும்போது ஓரளவு உங்களுக்கு நிலைமை சீரடையும்.
உங்களோட பொருளாதாரம் முன்னோட கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். நீங்கள் தொழிலையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் தொழிலில் இருக்கிறதுனால உங்கள் வருமானமும் அதிகரிக்கும், தொழிலும் முன்னேற்றம் காணும். வேலையில் இருக்கிறவங்களும் கான்சன்ட்ரேஷனாக வேலை செய்கிற நாள் இது. அந்த மாதிரி வேலை செய்யும் போது நீங்கள் மூத்த அதிகாரிகிட்ட பாராட்டும் பெறுவீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாகவே இருப்பீங்க, வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே போகும். வேறு நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் நீங்கள் ப்ரமோஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். நீங்கள் போட்ட ஷேர்ஸ்லாம் லாபம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த நாள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும். மகாலட்சுமி வணங்குங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி வணங்கிட்டு போங்க. பக்கத்தில் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போக முடியும்னா கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்பாளை மனசில் நினச்சி வேண்டிட்டு போங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அதை கும்பிட்டுட்டு போங்க. மகாலட்சுமி அவங்களோட மகாலட்சுமியோட சோத்திரங்களை சொல்லலாம், இல்லை மந்திரங்களை பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதை கேட்டு இருந்தாலே போதும். தினமும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே மகாலட்சுமி சூத்திரங்கள் இல்லை மந்திரங்கள் இல்லை பாடல்கள் எதையாவது டிவியில் போட்டுட்டு இல்லை ரேடியோவில் போட்டுட்டு நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தாலே அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம். நீங்கள் இதை ஏதாவது மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது, ரொம்ப ஏதாவது முடிவெடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க ஆன்மீகத்தை நாட்டை எடுத்துக்கோங்க. உங்களை திஷ தெய்வத்தையும் வேண்டிக்கலாம், இல்லை குலதெய்வ கோயிலுக்கும் போகிறவங்க போகலாம். ஆன்மீகமாக போயிட்டீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையும். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், டிசம்பர் 25 வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி எப்போது வந்தது, ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம். பெருமாள் தன் நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சாரு, ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு. அதே வேளையில் பெருமாள் காதலேருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க. அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களை தடுத்த பெருமாள், உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அதை அலட்சியப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க, நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிராக பேசினாங்க. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும், வதத்தின் முடிவில் நீங்கள் மறுபடியும் ராட்சசர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள், இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை, இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது, நீங்கள் வந்து எங்களோட 1 போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க. அதே போல் பெருமாள் வரம் தந்து 1 அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதசினால் அந்த அசுரர்களை வதம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரமபதத்தில் நாங்களும் நித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள். அந்த வடக்கு வாசல் வழியாக அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க. பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு. அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 1 முழுசு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் 21 வகையான காயை சமைச்சு சாப்பிடணும். அந்த பகல் பொழுதும் தூங்காம நீங்க இரவு தான் தூங்கணும். அந்த மாதிரி நீங்க உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா, பக்தியோடு பெருமாள் நினைச்சு விரதம் இருந்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்து நினைச்சாலும் அது உடனடியே உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி, உடல் சுத்தி, ஆன்ம சுத்தி அனைத்தையும் தரும். அதனால விரதம் இருக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.